இட்டுபோச்சின் மலை ஏந்தபடி இரம மனுஷன் வந்து பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கு சண்டே எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொன்னார். என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து சிக்ஸர் அடிக்கிற மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பதறி போயிட்டாங்க. என்னடா இது மனுஷன் வந்து ஜாலியான மனுஷன் ஜாலியாக பேசுவார் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாளே இப்படி கேள்வி கேட்குறாரு இப்படி டேரெக்டாக அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் தோணுச்சு. அண்ட் வெளியே பார்க்குற ஆடியன்ஸும் நிறைய அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற விதமாக வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஆடியன்ஸை பார்த்து வந்து கேட்குறாரு. ஸோ நான் நேற்று வந்து எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாரு. நான் ஏதாவது ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆடியன்ஸ் எல்லாம் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு சில பேர் லைட்டாக அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கப்புறமா இல்லை எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தேன். அந்த ஸ்ட்ரிக்டாக இருந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஷோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்ணேன். ஸோ அவங்கள ரொம்ப பேம்பர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க இந்த ஷோவோட சீரியஸ்னஸ் புரியாமல் வந்து விளையாடுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நான் அப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ விஜய் சேதுபதி அந்த மாதிரி தான் ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எல்லாமே ஆன் ஃபேஸ் கேட்டுகிட்டே இருக்காரு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு அதை வந்து வெயிட் பண்ணி சுற்றி வளைச்சி பேசாமல் என்ன கேட்கணுமோ அதை வந்து ஆன் ஃபேஸில் வந்து கேட்டு அவர் பயங்கரமாக சம்பவம் பண்ணிட்டுருக்காரு. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே வந்து மக்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி என்னென்ன சம்பவம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.